Hello viewers, welcome to Mukukumanam Nakukurusi channel. இன்னைக்கு நம்ம chicken கோலா வரண்ட பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல்ல பண்ணிக்கலாங்க. நல்ல மூக்குக்குமனமா இருக்கும். சாப்பிடும்போது நாக்குக்குருசியா இருக்குங்க. பார்த்தாவே வாயில தண்ணி வருது இல்லையா? எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்காக நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல வந்துட்டு ஒரு சின்ன சின்னதா நறுக்கிய chicken piece எடுத்துக்கணும். போன்லெஸ் chicken piece சின்ன சின்னதா. அதுல வந்துட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டுக்கலாங்க. மிளகாய் பொடி கொஞ்சமா போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட் பொறுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் கரம் மசாலாங்க கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு இந்த பிரெட் சைடுல கட் பண்ணி வெச்சிப்பங்க. ஏதாவது பிரெட் பண்ணும்போது நம்ம சைடுல கட் பண்ணிடுவோம் இல்லையா? அதை இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டா இது மாதிரி நேரத்துல யூஸ் ஆகுங்க. இல்ல இது உங்ககிட்ட இல்லனா நார்மல் பிரெட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பிரெட் கிரம்ஸ் பண்ணோம் இல்ல இதல அதனால அதை அப்படியே வெச்சிருப்பாங்க ஃப்ரிட்ஜ்ல. அதை எடுத்து யூஸ் பண்றங்கனா அம்சூர் பவுடருங்க புளிப்புக்காக. இதில் வந்துட்டு ஈரம் படக்கூடாது. நம்ம எலுமிச்சை ஜூஸ் அது மாதிரி எதுவும் போடக்கூடாது. அம்சூர் பவுடர் போட்டு மிக்சிக்கு போட்டுக்கலாங்க. அரைச்சாச்சுங்க. இது மாதிரி நல்லா மெத்தனை அரைச்சிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். கடாய் வச்சுக்கினேன். அதில் வந்துட்டு வெங்காயம் போட்டுக்கலாங்க. அதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு. அதையும் நல்லா வதக்கலாங்க. மிளகாய் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். தனியா பொடி போட்டுக்கலாங்க. கரம் மசாலா பொடி கொஞ்சமாக. அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இது மாதிரி நம்ம மிளகாய் பொடி போடுறதுல மசாலாலாம் இப்போ போட்டோம்னா எண்ணெய் நல்லா மேலேக்கு வருங்க. சமையல் முடிஞ்ச அப்புறமா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டுங்க. இப்போ வந்துட்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க. அந்த விழுதியும் இதில் விட்டுக்கலாங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சி ஜாரில் அதையும் இதில் விட்டாச்சு. இதை நல்லா வதக்கிக்கலாங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது மிக்சிக்கு போட்டோம் இல்லையா சிக்கனு, அதில் அதை வந்துட்டு உருண்டை பண்ணிக்கலாங்க. மீடியம் பண்ணிக்கணுங்க. ரொம்ப பெருசாக போட்டால் உள்ளே வேகாது. இந்த கிரேவியில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. தயிர் போட்டுக்கலாங்க. ஒரு கப்பு தயிர் எடுத்து இந்த கிரேவியில் போட்டுக்கணும். தயிர் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். இது வந்துட்டு சின்ன சின்ன பாலா பண்ணிக்கலாங்க. பால் பண்ணி முடிச்சாச்சு. கிரேவிலையும் எண்ணெய் சைடுக்கு வந்துருச்சு இல்லையா? இப்போ வந்துட்டு அந்த பால்ஸ் எல்லாம் கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாங்க. நேரத்து கிரேவியில் ஆட் பண்ணியாச்சு நம்ம சிக்கன் பால்ஸ். இதை வந்துட்டு கரண்டி வச்சு இப்போ கலக்கக்கூடாதுங்க. இது மாதிரி வானல் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு உருண்டை இப்படி பண்ணோம்னா மசாலா வந்துட்டு எல்லா உருண்டைக்கும் படுற மாதிரி பண்ணிக்கணுங்க. இப்போ மூடி வச்சுக்கலாம். ஒரு 7 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா இது மாதிரி வெந்து வந்துடுச்சிங்க.
நம்ம கோலா வரண்டா கறி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தூவிக்கலாம். ரொம்ப ருசியான கோலா வரண்டா குழம்பு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, யூஸ், பாய்.